Welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ கேரளா ரெசிபி பழம்பூரி. வாங்க வீட்டில் எப்படி செய்யலாம்னு போயிட்டு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்துக்கிறேன். நீ ரெண்டு நேந்திரம் பழத்தை நான் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது தோலை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதே போல் நம்ம தோலை எடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து நீட்டாக போட்டனால நம்ம இஷ்டம்தான். கட் பண்ணி போனாலும் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதே போல் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ரெண்டாக எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு எந்த திக்னஸ் எந்த சைஸ் வேணுமோ அதே போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட வந்து சாயா சேர்த்துக்கிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது கூட சூடாக பாருங்கள். நான் இதே போல் எல்லாத்தையும் இதே போல் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எனக்கு எந்த சைஸ் தேவையோ நான் அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நேந்திரம் பழத்தில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் தேவைக்கு வந்து நான் பேட்டர் தயார் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து வீட் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டேன். வீட் ஃப்ளோர் வந்து 1/2 கப்பு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து மைதாவில் பண்ணலை, வீட் ஃப்ளோரில் தான் பண்ணியிருக்கேன். இந்த வீட் ஃப்ளோர் கூட வந்து நான் வந்து நம்ம இப்போ வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு, கொஞ்சமாக வந்து ஆப்பச்சோடா, கொஞ்சமாக வந்து ஏலக்காய் காடமண், அது வந்து நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த பேட்டர்லேயே போட்டுட்டு நம்ம வந்து ஒரு வந்து பஜ்ஜி சுடுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நம்ம வந்து இந்த பேட்டர் வந்து தயாராக்கி எடுத்துக்கணும். பாருங்கள் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து அந்த பஜ்ஜி சுடுற பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து இந்த நேந்திரம் பழத்தை வந்து முக்கிய அதை வந்து நம்ம வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா. நேந்திரம் பழத்தை பழம்பூரிய ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். பாருங்க வீட் ஃப்ளோர் ரொம்ப ஹெல்த்தியானது, அதனால தான் வீட் ஃப்ளோர் வந்து எடுத்துக்கிட்டேன். இதே போலே நம்ம மைதாலையும் பண்ணலாம், பேட்டர் தயாரி பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வீட் ஃப்ளோரில் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் ரொம்பவும் தண்ணியாக போகாமல் ரொம்பவும் கட்டி இல்லாமல் நம்மளுக்கு எப்படி வேணுமோ பாயிலில் போடும்போது நல்லா வந்து அது வந்து நல்லா வரணும் இல்லைங்களா, அதே போல் நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கணும். பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயிலையும் வச்சுட்டேன். நல்லா வந்து ஆயில் வந்து சூடாகட்டும். பாருங்கள் நல்லா ஆயில் வந்து சூடு வந்துடுச்சு. வந்து நம்ம வந்து இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அப்படி போட வேண்டாம், ஒரு 2-3-4 மட்டும் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டால் வந்து அப்படியே இதாகிரும், எடுக்க வராது. இது வந்து ஏன் வந்து நம்ம வந்து பேக்கிங் சோடா ஆப்ப சோடா கலக்குறோன்னா அது வந்து நல்லா வந்து உப்பிட்டு நல்லா வரும் அந்த பழம்பூரி. பாருங்க நல்லா வந்து போட்டாச்சு. இது நல்லா வந்து ப்ரௌனாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்து பண்ணணும், ஃப்ரை ஆகிட்டோம் இல்லைங்களா எண்ணெயில் பண்ணும் போது. பாருங்க எவ்வளோ அழகாக உப்பிட்டு மேலே வருது பாருங்க. இந்த பழம்பூரியில் வந்து இந்த பழம்பூரி வந்து நேந்திரம் பழத்தில் செஞ்சால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அவ்வளோ இதாக பாருங்க ஒட்டி பிடிக்கும். பார்த்து நம்ம பத்திரமா பண்ணணும், ஏன்னா வந்து ஆயில் இல்லைங்களா மேலே வந்து தெரிக்காமல். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தேன். பாருங்க எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டாச்சு. நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு வருது.
பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதே போல் வந்து நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம வந்து இன்னொரு பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு பார்க்கலாம். இது வந்து நேந்திரம் பழத்தில் செய்கிறதுனால வந்து நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வாழைப்பழமே வந்து சுகர் தான். ஸோ இதில் வந்து நம்ம இந்த பேட்டரில் வந்து சேர்த்து செய்யும்போது இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு நேந்திரம் பழம் பழம்பூரி. இதே போல் நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் லாஸ்ட்டாக நான் எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து சர்வ் பண்ணுறேன். பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பழம்பூரி நேந்திரம் பழத்தில் பண்ணியாச்சு. Okay guys, bye. Thank you. Thank you for your watching.